ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோபா அண்ட் கிராஃப்ட். நாம் இன்றைக்கி வந்து விநாயகர் குடையோட லாஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ விநாயகர் குடையோட அந்த பிளேட் எப்படி பண்ணுறது பண்ணிட்டோம். இப்போ வந்து அதை சுற்றி வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற உள்ளன் பால்ஸையும் அதோட கொஞ்சம் இருக்கிற பீட்ஸையும் வந்து கோர்த்து நம்ம அந்த விநாயகரோட குடையோட அந்த பிளேட் மேலே இருக்கிற பிளேட்டில் வந்து சுற்றி இதை தொங்க விட போகிறோம். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அது உங்களோட ஐடியா பிரகாரம் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற அந்த பீட்ஸையும் உள்ள இந்த பால்ஸையும் வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாக கோர்த்துட்டு நம்ம அந்த பிளேட்டை ஃபுல்லாக சுற்றி கட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் அந்த பிளேட் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டோம். இனி வந்து அந்த ஸ்டாண்டையும் பிளேட்டையும் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த பிளேட்டில் வந்து என்கிட்ட இருக்கிற பீட்ஸ் வச்சு நான் அந்த உள்ளன் பால்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ நாம் இந்த ஸ்டாண்டு வந்து இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு மேலே இருக்கிற எல்லா ஒயரையும் வந்து அந்த பிளேட்டுக்கு சென்டராக வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் வெட்டிட்டு மேலே சேர்த்து கட்ட போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து இது ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு நிற்க வச்சிங்கன்னா அழகாக நிற்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஒவ்வொரு ஹோல்ஸ்குள்ளேயும் வச்சு நம்ம பண்ணணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா எப்போ போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி நம்ம சேனல் பார்த்து ட்ரை பண்ண பிளாஸ்டிக் ஒயர் கிராஃப்ட் ஏதாவது உங்கள்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளோட மெயில் ஐடிக்கு விருப்பம் இருக்கிறவங்க சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து அது பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை பார்த்து நீங்கள் பண்ண எந்த கிராஃப்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னோடய மெயில் அடிக்கி அது பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன வீடியோ எடுத்து என்னோடய மெயில் அடிக்கி உங்கள் நேமு உங்களோட ஸ்டேட்டு அது மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் பண்ண கிராஃப்ட் வீடியோ எடுத்து அமைச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் அந்த கிராஃப்டையும் நான் வந்து வீடியோவாக பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் அது போல்
மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அதே போல் வீடியோ பிடிச்சுன்னா எப்போ போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நம்ம செகண்ட் சேனல் ஒன்று இருக்குது, சென்னை மொட்டை மாடி கோழி வளர்ப்புன்னு. ஸோ அந்த சேனலையும் போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு இது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுற வேண்டி தான். போட்டுட்டு அந்த ஒயர் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். மேலே வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஒயர் கட் பண்ணிவிட்டு நான் ஒரு பிளெயினாக விடாமல் ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஃப்ளவர் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பை பாய்.